வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரா தமிழ் சேனல் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக பல வகையான விஷயங்களை தொடர்ந்து செய்து வருவோம் அதனுடன் மேலும் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த நித்திய கல்யாண செடி விளங்குகிறது நித்திய கல்யாண செடி அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய செடியாகவே சொல்லப்பட்டுள்ளது இந்த செடியை வீட்டில் வளர்த்து வந்தால் நமக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த திசையை பார்த்து இந்த நித்திய கல்யாண செடியை வளர்க்க வேண்டும் இது போன்ற இந்த நித்திய கல்யாண செடி பற்றிய ஆன்மீக தவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் நீங்க இன்னொன்னும் மறக்காமல் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பல்பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க பலர் இந்த நித்திய கல்யாணி செடியை சுடுகாட்டு பூ என்று கொச்சையாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் இந்த நித்திய கல்யாண செடியின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் நித்தியம் என்பதன் பொருள் தினமும் கல்யாணம் என்பதன் பொருள் நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மங்களகரமான சுப நிகழ்வு என்று ஆக நாம் இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதால் தினமும் மங்களகரமான சுப நிகழ்வு நிகழும் என்று பொருளும் கூட பொதுவாக நித்திய கல்யாணி செடியை உங்கள் வீட்டின் வாசல் ஓரங்களில் இருபுறமும் வளர்க்கலாம் இப்படி வீட்டு வாசலை வளர்ப்பதனால் உங்கள் வீட்டில் தினமும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீடு மங்களகரமாக லட்சுமி கடாச்சமாக இருக்கும் நமது வீட்டுக்கு தீய சக்திகள் எதுவும் அண்டாது நித்திய கல்யாணி செடியின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் நீ அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது ஆக உங்களுக்கு வெகு நாட்களாக தள்ளிச் சென்ற காரியங்கள் கூட சீக்கிரம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த நித்திய செடியை தினமும் பறித்து உங்கள் பரிசிலோ அல்லது பையிலோ வைத்துக்கொண்டு அந்த காரியம் நடைபெறுவதற்காக செயல்களை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறும் இந்த செடியை வீட்டின் வாசலில் வளர்ப்பதால் மற்றவர்களால் ஏற்படும் கண்திருஷ்டி வருவதை இந்த நித்திய கல்யாணி செடி தடுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கும் அன அழுத்தம் கணோனி மனைவி பிரச்சனை குடும்பத்தினருடன் இருக்கும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் இந்த நித்திய கல்யாண செடியை வீட்டில் வளர்த்தும் என்றால் நமக்கு மருத்துவ செலவும் குறையும் அதாவது நமக்கு நோய்கள் அவ்வளோ சீக்கிரம் அண்டாது அதற்கு காரணம் இந்த செடியில் இருந்து வரும் காற்றை நாம் சுவாசிப்பதால் நமக்கு எந்த நோய்களும் அவ்வளோ எளிதாகவும் அண்டாது இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதனால் செல்வ வளமும் பெருகும் கடன் பிரச்சனையும் குறையும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிலைந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி